அழகராஜா பிரியாணி பட தோல்விகளால் சர்ச்சையை ஆடி போன கார்த்திக் அடுத்ததாக அட்டகத்து இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடித்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தனது படங்களில் ஓவர் பில்டப்பால் தோல்வி அடைந்ததால் இப்படத்தை பற்றி ஒரு விவரமும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இருவரும். இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனத்தில் கூட கார்த்திக் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்கிறாராம். இந்த படமே தன்னுடைய கடைசி நம்பிக்கை என்றும் சொல்லி வருகிறாராம் கார்த்திக். இந்நிலையில் இந்த படத்தின் தலைப்பு இப்போது வெளியாகியுள்ளது. முதலில் கபாலி என்று யோசித்து வந்த இந்த படம் இப்போது மெட்ராஸ் என்று தேர்வாகியுள்ளது. கார்த்தியும் ஓகே சொல்லிவிட்டாராம் இத்தலைப்பிற்கு. மெட்ராஸில் மூன்று கதாநாயகிகளாம், இரண்டு முக்கிய வில்லனாம். படம் பிரேம் காதல் வகையாம்.